வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். ரொம்ப நாளாக இந்த வேலை பெண்டிங்லேயே இருந்ததுங்க. ஓப்பன் பெருசாக இருக்கிறனால இது வழியாக எலி பூச்சி கருப்பாம்பூச்சின்னு ஏகப்பட்டது வருதுங்க. சரி, நெட்டை அடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு நானே நெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த நெட்டை வந்து கையெல்லாம் கிளிக்காது, ஃபோல்டு பாருங்கனால நீட்டாக ஃபோல்டாகும், பெண்டாகும். நமக்கு எப்படி வேணுமோ சாதா கத்திரியை வச்சே கட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்தால் போதும், பர்ஃபெக்டாக நம்மளே ஃபிட் பண்ணிடலாம். ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருந்தால் அரை மணி நேரத்துலேயே வேலை முடிஞ்சிருங்க. பின்னாடி காடாக இருக்கிறனால பூச்சியெல்லாம் அடிக்கடி வீட்டுக்குள்ள வருது. நம்ம பின்னாடி டோர் திறந்தாலே பக்கு பக்குன்னு இருக்கும். சரி, நம்மளே களத்தில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு சரின்னு ஏறி போட்டு மேலே ஏறிட்டேங்க. அப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம கட்டுக்கம்பியை வச்சு நல்லா முறுக்கி விட்டுக்கணும், அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இடையில வந்து நம்ம அப்படியே நீவி நீவி கொடுத்து அந்த க்ரில்லை அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே இழுத்து விட்டுட்டே இருந்தேன்னா அந்த க்ரில்லு கம்பியிலே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குங்க. நம்ம வந்து அப்படியே முறுக்கு கம்பியை உள்ளேருந்து கொடுத்து நல்லா டைட் மட்டும் பண்ணால் போதும். எனக்கு பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா தாங்க பண்ணணும். ஏன்னா மற்றவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது நம்ம பண்ணுற வேலையில். நான் சருன்னு ஏணி போட்டு ஏறிட்டேங்க. அப் ஸ்கொயர் ஃபிட் 16 ரூபான்னு இந்த நெட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுலேயே நிறையா கிரேட்ஸ் இருக்குது. நான் இந்த லோ ரேட்டே போதும்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் வாங்கினேங்க. மார்க்கெட்டில் வந்து இதை விட நல்ல நல்ல குவாலிட்டி நம்ம ரேட்டுக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. கோயம்புத்தூரில் வெரைட்டி ஹால் ரோடில் நிறையா ஷாப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நம்ம போய் நமக்கு என்ன வேணுமோ 2-3 கடைகளை பார்த்து விசாரித்து வாங்கிட்டு வரலாங்க. குவாலிட்டி கூட நல்லாயிருக்கு. மேக்ஸிமம் எல்லா கடைகள்லையும் ஒரே மாதிரி தான் குவாலிட்டி. நான் உக்காந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப வெயில், தலை வேற சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது கரெக்டாக பண்ணணுங்க. இப்போ உள்ள கம்பியை விட்டு இன்னொரு ஹோல் வழியாக பக்கத்து ஹோல் வழியாக விட்டனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஹோல் வந்து அப்படியே நெகுந்துரும். அதனால் பக்கத்துலேயே விட்டுட்டு அப்படியே ஒரு நெம்பு நெம்புனா ஒரு ரவுண்ட் ஆகிடும். நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு உள்ளே ஃபஸ்ட்டு எல்லாமே வெளியிலலாம் செட் பண்ணிடணும். அப்புறம் உள்ளே போய் அப்படியே முறுக்கி விட்டனா ஸ்ட்ராங் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், உள்ளே இருந்து நான் கொடுக்குறேன், உள்ள வழியாக என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கமும் குழந்தைங்க ஒரு பக்கமும் முறுக்கிட்டுருக்காங்க. இப்போ வேலையும் சுலபமாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணுங்க. நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏறுறதும் இறங்குறதும் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்ததுங்க. சரி பரவாயில்ல, ஒரு தடவை தானே ஏறி இறங்கிட்டேன்னா வேலை முடிஞ்சது. என்னையே ஸ்பைடர்மேன் போல் அங்கேயும் இங்கேயும் தொங்க வச்சுட்டாங்க இந்த பிள்ளைங்க. சரி, எப்படியோ வேலை முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணிக்கணும். ஏன்னா வீட்டில் சின்ன சின்ன பூச்சி நம்ம ஏமாந்துருக்கிற டைமில் உள்ளே வந்து குடியே வந்துடும். உள்ளே இருந்தும் கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற கம்பியை கண்டிப்பாக கட் பண்ணணும், இல்லைனா கை கிழிச்சிரும். ஏன்னா கம்பியெல்லாம் எப்போவுமே ஷார்ப்பாக இருக்குங்க. கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி அந்த கம்பி கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு சக்கு சக்குன்னு வெட்டி விட்டால் வேலை முடிஞ்சுது. இப்போ பயம் இல்லாமல் எந்த டைம் வேணால் காத்தோட்டத்துக்காக பின்னாடி கதவு திறந்துச்சா சும்மா சில்லு சில்லுன்னு காற்று வருதுங்க. பூச்சி தொலையெல்லாம் இனிமேல் இல்லை, தைரியமாக திறந்து வைக்கலாம். தேவை எக்ஸ்ட்ரா கம்பியெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்ருங்க. மேலே தானே இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டோன்னா நம்ம எதர்ச்சியாக ஏறும்போது கூட கண்டிப்பாக கையை கிழிக்கிற எல்லா சான்சஸுமே இருக்குங்க. நெட்டை டைட்டாக இழுத்து இழுத்து கட்டினாலே அதே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏறும்போது இறங்கும்போது மட்டும் கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து கேப் இல்லாதனால தான் இவ்வளோ ரிஸ்க்குங்க. இடம் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். கையெல்லாம் அப்படியே கருப்பு கருப்பாக ஆயிடுச்சுங்க. கையை கருப்பானா என்ன, வேலை சுலபமாக முடிஞ்சிருச்சு பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.